ஹே ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வீட் பிரெட், அதுக்கப்புறம் அது கூடவே வந்து நம்ம எல்லா பெரிஸும் சேர்த்து மிக்ஸ்டு ஜாம் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட் வித் வீட் பிரெட். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் வார்ம் மில்க், அது கூடவே வந்து 2 டேபிள்ஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் ஈஸ்ட். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நல்லா பப்பிள் பப்பிளாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு வரும். இந்த பிரெட் ரெசிபியோ இந்த ஜாம் ரெசிபியோ ஈஸியாக நீங்கள் வீட்டில் செய்யலாம். கிட்ஸ்க்கு எல்லாமே வந்து லன்ச் பேக் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்லேயே செய்கிறதால எந்த ப்ரிசர்வேட்டிவோ இல்லாமல் கில்ட் ஃப்ரீயாக வந்து கிட்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டோ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வீட் ஃப்ளார் ஒரு 2 கப், மைதா ஒரு 1/4 கப், சால்ட் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா இங்கே எடுத்திருக்கேன்னா அதோடைய டெக்ஸ்சருக்காக, அந்த பிரெட் வந்து ரொம்ப நல்ல டெக்ஸ்சரில் இருக்கும். உங்களுக்கு அது மைதா வேண்டாம், நீங்கள் 100% ஹோல் வீட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மைதா ஆட் பண்ணுறதால ஒன்றும் இல்லை. நம்ம 2 கப்ஸ் வீட் எடுத்திருக்கோம், 1/4 கப் தான் எடுத்திருக்கோம் மைதா. ஸோ அந்த டெக்ஸ்சருக்காக தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி பபுள் பபுளாக ஆயிடுச்சு நம்மளுடைய ஈஸ்ட். அது கூடவே 1 ஹோல் எக், அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஆலிவ் ஆயில், இது எல்லாமே போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஆக்டிவேட் பண்ணியிருந்த ஈஸ்ட் வந்து இந்த ஆட்டாவில் போட்டுட்டு நல்லா வந்து நீட் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் கூட நீட் பண்ணலாம், உங்ககிட்ட ஹேண்ட் மிக்ஸ் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே கையில் தான் பண்ணினேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு டோ கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃப்ளோரும் போட்டு நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஆட்டா வந்து நல்லா நீட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுடைய கவுண்டர் டாப்லேயே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வீட் ஃப்ளார் இல்லை மைதா என்ன இருக்கோ அதை வச்சு நல்லா கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கையிலே வந்து நல்லா இந்த மாதிரி 20 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணால் போதும். ஜென்டலாக ஃபோல்ட் பண்ணி விடணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அந்த ஆட்டா வர வரைக்கும் நீட் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு கிளாத் போட்டு கவர் பண்ணி ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஸோ இது 10 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம லாஃப் பேனை வந்து கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் வந்து நல்லா சைட்ஸில் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டா இந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா க்ளூட்டன்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஜென்டலாக அந்த க்ளூட்டன் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப் பேனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அந்த லாஃப் பேனுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி வந்து டைட்டாக டக்கின் பண்ணி எட்ஜஸ்ட்ல எல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த லாஃப் பேனுக்கு ஏற்ற ஷேப்பில் வந்து கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எட்ஜஸ்ல எல்லாம் வந்து சீல் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி டக்கின் பண்ண சைடு வந்து லாஃப் பேனுடைய கீழேயும் இந்த சாஃப்ட் சைடு வந்து மேலே வர மாதிரி வந்து நம்ம லாஃப் பேனில் வைக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த
டோ வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கு நம்ம நல்ல ஒரு வார்ம் பிளேஸில் வைக்கலாம். நான் வந்து ஓவனில் லைட் ஆன் பண்ணி ஒரு 40 minutes வந்து அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப் பேனோட வந்து ஒரு இன்ச் கொஞ்சம் மேலே அப்படியே ரைஸ் ஆகிருக்கும் இவ்வளோ தூரம். ஸோ இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். ஓவனை வந்து 190 degrees Celsius அப்படி இல்லைனா 380 degrees Fahrenheit ஒரு 5 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வந்து இதுக்கு மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுடுறேன். அதுக்கப்புறம் சேம் டெம்பரேச்சர் 190 degrees Celsius ஆர் 380 degrees Fahrenheit ஒரு 30 to 35 minutes வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 35 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரெட் இப்படி தான் வந்து பேக் ஆகிருக்கு. அந்த மேலே இருக்கிற பார்ட் எல்லாம் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக பேக் ஆகிருந்து வந்திருக்கு. நல்லா இது கம்ப்ளீட்டாக வந்து கூல்டவுன் ஆகிட்ட அப்புறம் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்ல டெக்ஸ்சரில் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கூடவே வந்து ஹோம் மேட் மிக்ஸ்டு பெரிஸ் ஜாமை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக வந்து வீட்லேயே வந்து மிக்ஸ்டு ஜாம் பெரி ஜாம் எல்லாமே பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு ஒயிட் பேனில் வந்து 750 grams ஆஃப் பெரிஸ் எடுத்திருக்கேன், மிக்ஸ்டு பெரிஸ். நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, பிளாக்பெரி. நீங்கள் வெறும் ஸ்ட்ராபெரி இருந்தாலும் ஓகே தான். அது கூடவே வந்து 1 cup ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது சுகர் நல்லா வந்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த பெரிஸ் எல்லாமே வந்து அந்த சுகர்லேயே வந்து நல்லா குக் ஆகிடும். இந்த மாதிரி எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் ரிலீஸ் பண்ணோம், கொஞ்சம் நேரம் வந்து கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இன்னும் அந்த பெரிஸ் நல்லா குக் ஆகிட்டும், அப்படியே நம்ம மேஷ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1 tablespoon அளவுக்கு லைம் ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேச்சுரலாக, எந்த ஒரு அடிட்டிவ்ஸும் இல்லாமல் நேச்சுரல் கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் ஃபால் ஆகாமல் கொஞ்சம் திக்காக இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கூல்டவுன் ஆகிட்ட அப்புறம் நல்லா ஒரு க்ளீனான ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ see you in another video. Until then, bye bye. Take care.